everyone and welcome to our channel bindigirl. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேப்லெட் பத்தி பார்க்க போறோம். So விட்டமின் ஈ கேப்சூல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. So இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம், அது மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இன்டேக்காவும் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திருப்பீங்க. So இந்த வீடியோல வந்து கம்ப்ளீட்டா இந்த விட்டமின் ஈ கேப்சூல்னா என்னது, So இத வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணா பெனிஃபிட்டா இருக்கும், இல்ல இத எப்படி யூஸ் பண்ணா நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், So எல்லாமே வந்து டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நான் ஷென்பா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விட்டமின் இ கேப்சூல் என்னதான் இருக்கு, இதை வந்து ஏன் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேரில் யூஸ் பண்ணுறோம், எத்தனையோ விட்டமின் டேப்லெட் இருக்கு, பட் நம்ம இதை வந்து மெயினாக ஏன் ஸ்கின் அண்ட் ஹேரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 8 ஃபேட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபேட் சால்யூபிள் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, 4 வந்து டொக்கோபெரால்ஸ் அண்ட் 4 வந்து டொக்கோட்ரினால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக சிம்பிளாக இந்த விட்டமின் இ கேப்சூல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட பாடி ஃபுல்லாகவே நமக்கு செல்லால் தான் வந்து மேட் ஆயிருக்கு. ஸோ அந்த செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செல்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஸ்கின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும், ரொம்ப சுருக்கங்கள் வரும், அதை மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த செல் டேமேஜ்னால தான். ஸோ அதை வந்து இது தடுக்குது. அதே மாதிரி ஹேரில் வந்து ஹேர் ரொம்ப உடஞ்சி போகிறது, ஹேர் வந்து ரொம்ப அப்படி நீட்டி நீட்டி நிற்கும் இல்லையா, ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஹெல்த் இல்லாமல் இருக்கிறது, ரூட்ஸோடு சேர்ந்து விழுறது, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அதுதான், நம்மளோட செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செல்ஸ் நல்லா இருந்ததுன்னா நம்மளோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஹேரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர்க்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவேன். இது வந்து 32 ரூபாய் தான், நமக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட்ஸும் கிடைக்குது அண்ட் ரொம்ப வந்து சீப்பாகவும் இருக்கனால நம்ம வந்து இது ஈஸியாக நமக்கு மெடிக்கல் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் டல் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்துகிட்டு, ஸோ ப்ரௌன் சுகரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நல்லா நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது, ரொம்ப டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நமக்கு நல்லா வந்து க்ளோ கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூட வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவு நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேன் பார்த்திங்கன்னா நமக்கு நரைச்சி போயிடும், புருவன் நரைச்சிரும், அதுக்கப்புறம் முடியில் போட்டால் நரைச்சிருன்னு சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம தலையிலையும் அப்ளை பண்ணலாம் அண்டு ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், நல்ல க்ளோ தான் கொடுக்கும், ஹேருக்கு நல்லா ஷைன் கொடுக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா, சில பேருக்கு வந்து ஸ்க்ரப்பு செட் ஆகாது, ஆக்சுவலி ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது, பட் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகவே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை நல்லா ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா திக்காக தான் இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம பண்ணியிருப்போம், அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போல் மசாஜ் பண்ணால் போதும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அண்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகவே ஆகாது, கம்பல்சரியாக ஆகாது, நல்ல க்ளோ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 1 மினிட் போல் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தென் வந்து ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் போதுமானது. ஃபேஸ் வாஷ் எதுவும் போட வேணாம், ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் பேக்கு தான் வந்து போட போகிறோம். செம்ம க்ளோ கிடைக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து இது ஒன்ஸ் நாளும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரப்பு ரொம்ப நல்லா க்ளோ கிடைக்கும் ஸ்கின்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மாஸ்கில் வந்து நம்ம இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு கிளிசரின் ஆட் பண்ணுறேன். ஸோ கிளிசரின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் ஈரப்பதத்தை வந்து அப்படியே தங்க வைக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட கிளிசரின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக. ஸோ இது கூட வந்து ஒரு கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் விட்டமின் இ. ஸோ ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும், ட்ரையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சாண்ட்லூட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஆக்னி மார்க்ஸு இல்லை டல்னஸ்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின் ஒயிட்னிங்கும் ரொம்பவே நல்லா பண்ணும். ஸோ நல்லா வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவேமோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க வந்து நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் வித் விட்டமின் இ கேப்சூல் அண்ட் சாண்ட்லூட் பவுடர் அப்படிங்கிறனால இது வந்து காயாது. ஸோ அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம இதை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஸ்கின் ஒயிட்னிங் அப்படி நல்லா தெரியும், ரிசல்ட் வந்து நல்லா தெரியும் அண்ட் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப
வர வரன்னு இல்லாமல் ரொம்ப நல்லா வந்து க்ளோயிங்காக ஸ்கின் வந்து ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு காட்டன் பேட் வச்சு நான் உங்களுக்கு வைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இது வந்து ஆயில் தானே ஃபேஸில் போட்டிருக்கோம், அதனால ஈஸியாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸ்கின்னு பார்க்குறதுக்கேமோ. ஸோ தொடச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேர் கேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், ஸோ அது வந்து நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதளவு நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேப்சியூல் வந்து இது கூட நம்ம விட்டமின் ஈ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக்சுவலி டெய்லி பேசிஸில் நம்ம அப்ளை பண்ணலாங்க. எந்த ப்ராப்ளம் வராது, உங்களோட ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம், அண்ட் ஹேர்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலில் நீங்கள் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு அடிஐஒய் ஆயில் ட்ரை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் விட்டமின் இ கேப்சியூலை ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப நல்லா தடுக்குதுங்க. ஸோ நீங்கள் தலை ஃபுல்லாக வேறு ஆயில் அப்ளை பண்ணால் கூட தவறாமல் அந்த எண்ட்ஸில் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து ஹேர் வந்து வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் இந்த விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெனிஃபிட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் வந்து ரொம்ப பிரேக் ஆகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஹேர் வந்து சில்கியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் சர்க்கிளுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடியாக இருக்கும். ஸோ எப்போவுமே டார்க் சர்க்கிளுக்கு பார்த்திங்கன்னா பாதாம் எண்ணெய் வந்து நம்ம அண்டர் ஐஸில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ பாதாம் எண்ணெய் வந்து ஒரு 4 to 5 drops வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து விட்டமின் இ கேப்சியூல் ஆட் பண்ணி இது ஃபுல் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு ஹாஃப் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கண்ணுக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணணுன்னா ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஏன்னா அந்த விட்டமின் இ கேப்சியூல் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும், நல்லா பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ நம்ம கண்ணு கீழே அப்ளை பண்ணும்போது நைட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஈரப்பதத்தை வைக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்ல அந்த ரிங்கிள்ஸ் இருக்கும்ல கண்ணு கீழே, ரொம்ப அழுத்தமாக கோடு விழுறது, டார்க்காக இருக்கிறது, அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ஒரு ஜென்டில் மசாஜ், ஒரு 20 seconds போல் ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கலாம். ரொம்பவே நல்லா உங்களோட டார்க் சர்க்கிள் வந்து கம்மியாகுங்க. ஸோ ஹீட்னால் வர டார்க் சர்க்கிள் ஆகட்டும், மொபைல் பார்த்து வர டார்க் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ டெய்லி நைட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர் கூட இல்லை பாடி லோஷன் கூட இதை நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், நல்ல க்ளோயிங்காக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. நான் பயோட்டிக் கூட மார்னிங் நெக்டார் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணி அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்குங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போகிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. ரொம்பவே ஷைனிங்காக உங்களோட ஃபேஸ் வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி லோஷன்ஸ்லேயும் இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பாடி லோஷன் வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பாடி லோஷன் கூட நம்ம வந்து விட்டமின் இ கேப்சியூல் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ்லேயும் ஃபீட்ஸ்லேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணும்போது வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட லோஷன் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஈரப்பதத்தை வந்து நல்லா அப்படியே லாக் பண்ணுறதுனால ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ கையில் எல்லாத்துலேயும் டாட் பண்ணிவிட்டு தென் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நேச்சுரல் க்ளோ வந்து உங்களோட ஸ்கின்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி கையில் காலில் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாடி லோஷன்ஸ். ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட நெயில்ஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக விட்டமின் இ கேப்சியூல் எடுத்துகிட்டு இதை நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மாதிரி உங்களோட நெயிலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீங்கள் ஜஸ்ட் மசாஜ் பண்ணி விட்டுறலாம், இல்லைனா கையாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு வச்சு எடுக்கிறேன், ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெயில் ஃபுல்லாகவே அப்ளை ஆகிடும். நல்லா வந்து ஒரு மசாஜ், ஜென்டில் மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கை கால்களில் இருக்க எல்லா நெயில்ஸ்க்குமே வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெயில் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெயில் வந்து உடஞ்சி போகிறது இல்லை வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்து மாறும்ல, அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நெயில் வந்து நல்லா உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு அண்ட் லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லாங்காக வளர்க்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் அண்ட் க்ரோத் நல்லாயிருக்கும் அண்ட் திக்காகவும் நமக்கு வந்து நெயில்ஸ் வளரும்.
ஸோ இந்த வைட்டமின் இ கேப்சூலுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, கோகோனட் ஆயிலே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலே நம்ம வைட்டமின் இ கேப்சூல் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம டெய்லி தலையில் தேய்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம தலையில் விடுறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஸ்கின்ல யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேரில் யூஸ் பண்ணுறதுக்கும் கவலை வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் வந்து வாரத்தில் எல்லோரும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் போதும் உங்களோட ஃபேஸ் பேக்கில். ஏன்னா உங்களோட இது வந்து ஆயில் தான், விட்டமின் இ ஆயில் தானே உள்ளே இருக்குது. ஸோ அது வந்து ஆயில் தான், என்ன இருந்தாலுமே அது ஆயில் தான். அதனால நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எப்போயாவது இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா, இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை ஏதாவது ஒரு ஃபேஷியல் பண்ணுறீங்க அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோம் மேட் ஃபேஷியல் சொல்கிறேன் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்போயாவது ஒருக்க யூஸ் பண்ணிக்கோங்க. மித்தபடி உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் ட்ரை ஸ்கின்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வைட்டமின் இ கேப்சூல் பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்தே யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்து நிறைய ஹேர் பேக்கோ இல்லை ஸ்கின் கேரோ பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. அப்போ எப்போயாவது யூஸ் பண்ணனா அப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து என்ன டாபிக் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, விட்டமின் இ கேப்சூல் போடு, விட்டமின் இ கேப்சூல் போடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கல, உனக்கு அதை பற்றி தெரியும்ல, போடு போடு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்தா போடுறேன் அந்தா போடுறேன் சொல்லி அது என்னமோ தட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த இந்த டேப்லெட் நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க கமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து என் கையில் அந்த டேப்லெட் இல்லை. நான் ரொம்ப நாளும் நினச்சி இந்த வீடியோ போடணும்னு நினச்சி போட்டது. ஆக்சுவலி வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் பற்றி பேசுகிறதுக்கு. பட் இது வந்து நான் ரொம்ப வருஷங்களாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் காலேஜ் முடிச்சே வந்து இப்போ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கிறது ஒரு 4 இயர்ஸ். ஸோ 8-10 இயர்ஸாக வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நம்பி வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப மாதிரி ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.